Hello friends, welcome to Cool Castle. நீங்க இந்த சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என் சேனல் கூல் கேசல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிருங்க. இந்த வீடியோல கிளாஸ் பாட்டில் வச்சு நாம ஒரு ஐ கேட்சியான ஹோம் டெக்கர் ஐட்டம் தான் பண்ண போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளாக் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாட் ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் வந்து பெயிண்ட் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு பாட்டம் டு டாப் அந்த பொசிஷனில் வந்து நீங்கள் பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரே டைரெக்ஷனில் பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. டபுள் கோட்டிங் கொடுக்க வேண்டாம், ஒரே ஒரு கோட்டிங் மட்டும் கொடுங்க. இப்போ இந்த கிளாஸ் பாட்டிலை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பாஞ்சு வச்சு நம்ம பாட்டில் மேலே சும்மா டச் பண்ணி எடுத்தால் போதும். ஸோ இது நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா பாட்டிலுக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்க தான். க்ளோஸ்அப்பில் பாருங்கள், பாட்டில் மேலே ஒரு நல்ல டெக்ஸ்சர் இருக்குது. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு அழகாக ஈஸி மெத்தடில் எப்படி இந்த பெயிண்டிங்கை பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமே சைஸ் 0 ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன முக்கு மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3 பெட்டல்ஸ், அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடும் 3 பெட்டல்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ சைஸ் 0 ப்ரஷ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அப்படியே ஒரு பேனாவோ பென்சிலோ பிடிச்சி ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளவர் ட்ரா பண்ணோம். அதுக்கு வந்து அதே மாதிரி சென்டரில் ஒரு சின்ன முக்கு ட்ரா பண்ணிட்டு சைடில் இருக்கிற ரெண்டு சைடில் இருக்க பெட்டல்ஸ் வந்து நீங்கள் ஒன்லி 2 பெட்டல்ஸ் மட்டும் தான் தரணும். ஃபஸ்ட் ஃப்ளவரில் நம்ம 3 பெட்டல்ஸ் ட்ரா பண்ணியிருந்தோம், செகண்ட் ஃப்ளவருக்கு நீங்கள் 2 பெட்டல்ஸ் மட்டும் ட்ரா பண்ணுங்கள். இப்போ தேர்ட் ஃப்ளவருக்கும் அதே மாதிரி சென்டரில் முக்கு ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ரெண்டு சைடில் ஒரே ஒரு பெட்டல் தான் ட்ரா பண்ணோம். அப்புறம் கடைசியாக வந்து வெறும் முக்கு மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி இந்த பேட்டர்ன் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம ரெண்டு செட்டு வந்து ஃப்ரண்ட்டில் ரெண்டு செட்டு, பேக்கில் ரெண்டு செட்டு ஃப்ளவர்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம ஸ்டெம் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெம் வந்து நீங்கள் ட்ரா பண்ணும்போது நல்லா கர்வ்டு ஷேப்பில் வந்து ஸ்டெம்மை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெம்க்கு ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் வந்து நீங்கள் கேர்ள் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு லீஃப் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து லீஃப்க்கு ஆப்போசிட்டில் ஒரு கேர்ளு, அதுக்கப்புறமேல அந்த கேர்ளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லீஃப். ஸோ இது மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் அந்த டைரக்ஷன் வச்சு நீங்கள் அந்த ஷேப்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து தாமரையோட சின்ன முக்கு மாதிரி இது ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டுக்கிட்டு கீழே ஒரு யூ பெண்ட் தான். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு. அடுத்தது ஒரு கேர்வ், அப்புறம் ஒரு லீஃப், திரும்பி ஒரு கர்வ், அப்புறம் அந்த தாமரையோட சின்ன முக்கு மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அந்த முக்கு இருக்க இடத்துல ரெண்டு பக்கமும் லீவ்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு செட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி மிச்சம் இன்னும் 3 செட்டு வந்து பாட்டில் சுற்றி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒன்றை மட்டும் நீங்கள் கரெக்டாக ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேல சென்டரில் ஃபில்லிங் டிசைன்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ணோம். ஸோ நான் இப்போ வந்து ஏற்கனவே வந்து இன்னொரு செட்டு வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சென்டரில் வந்து நம்ம ஒரு சின்ன டிசைன் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது மாதிரி கொடுத்துட்டா பாட்டில் ஃபுல்லாகவே வந்து ஃபில்டாக தெரியும் நம்மளுக்கு டிசைன்ஸோட. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு சின்ன லோட்டஸ் லீஃப் பேட்டர்ன் தான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த லோட்டஸ் கீழே ஒரு ஸ்டெம் ட்ரா பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறமே லோட்டஸ் மேலேயும் ஒரு ஸ்டெம் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெம்க்கு ரெண்டு பக்கமும் நான் ஒரு சின்ன டிசைன் கொடுத்துருக்கேன். எப்படின்னா ரெண்டு கர்ல், அதுக்கப்புறமேல் ரெண்டு லீவ்ஸ். ஸோ சிம்பிளான டிசைன் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஈஸியாக யார் வேணாலும் ட்ரா பண்ணலாம். அதுக்கப்புறமேல அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன லோட்டஸ் ஃப்ளவர். ஸோ இந்த லோட்டஸ் ஃப்ளவருக்கு வந்து ஒரு மக்கு ட்ரா பண்ணிக்கிட்டு நான் ரெண்டு சைடும் ஒரே ஒரு பெட்டில் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர் மேலே ஒரே ஒரு மொக்கு வச்சு ஒரு ஃப்ளவர் ட்ரா பண்ணிட்டேன். அப்புறம் அதுக்கு உண்டான ஸ்டெம் ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளவரோட கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி டிசைன் வந்து நீங்கள் பாட்டிலோட பேக் சைடும் இதே மாதிரி ஃபில்லிங் டிசைன் கொடுத்துருங்க. ஸோ ரெண்டு ஃப்ளவர் பொடி மாதிரி ரெண்டு பக்கம் ட்ரா பண்ணிக்கிட்டு சென்டரில் ஒரு ஃபில்லிங் டிசைன் ஃபினிஷ்ட். பாட்டில் ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆர்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் பாட்டில் சுற்றி வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஸோ சென்டரில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து எனக்கு ஃபில்லிங் ஆகாத மாதிரி இருக்கும் அங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் கேர்ள்ஸும் லீவ்ஸும் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஃப்ளவர்ஸும் லீவ்ஸையோட பெயிண்டிங் ஷேடிங் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைட் பிங்க் எடுத்துக்கோங்க. ரெட் அண்ட் ஒயிட் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட் பிங்க் கிடச்சிரும். அதுக்கப்புறமேல இதை வந்து இந்த லோட்டஸ் ஃப்ளவரில் ஹாஃப் போர்ஷன் மட்டும் நீங்கள் இந்த லைட் பிங்க் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லைட் பிங்க் ஷேடிங் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து எல்லோ. எல்லோ வந்து நான் ரொம்ப லைட் எல்லோவாக எடுத்திருக்கேன். ஒயிட் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் லைட் ஷேடாக மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமேல் அந்த பிங்க் மேலே லைட்டாக மர்ஜ் பண்ணிடுங்க. ஸோ லைட் ஸ்ட்ரோக்ஸ் தாங்க, பெயிண்ட் நிறைய எடுக்காதீங்க. லைட்டாக பெயிண்ட் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் ரொம்ப அழகாக வரும். ஸோ இந்த ஷேடிங் மாதிரியே மற்ற எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் ஷேடிங் கொடுத்துருங்க. இப்போது ரெட் கலர் பெயிண்ட் வச்சு நீங்கள் அவுட்லைன் கொடுத்துருங்க. அவுட்லைன் நல்லா திக்காக கொடுத்துக்கோங்க. ஸோ ஷேப்லாம் வந்து நல்லா ஷார்ப்பாக, அந்த எட்ஜஸ்லாம் நல்லா ஷார்ப்பாக கொடுங்க. ஸோ அவுட்லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் டாப்பில் இருக்க அந்த ஷார்ப் போர்ஷன்லேருந்து நீங்கள் டுவர்ட்ஸ் பாட்டம் வந்து நீங்கள் பெயிண்ட் வச்சு ஷேடிங் கொடுக்கணும். நீங்கள் பெயிண்ட் எதுவும் எடுக்க தேவையில்லை. ஏற்கனவே கொடுத்த பார்டரில் இருக்க பெயிண்ட் வச்சு நீங்கள் அப்படியே ப்ரெஷ்ஷை வந்து டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் வந்து கொண்டாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்துடும். அவ்வளோதான், நம்ம லோட்டஸ் ஃப்ளவரோட ஷேடிங் பெயிண்டிங் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் சேம் டெக்னிக்ஸ் வந்து மற்ற எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் கொடுத்துருங்க.
இப்போ எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் சேம் டெக்னிக் வச்சு பெயிண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து லீவ்ஸு. லீவ்ஸுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லைட் க்ரீன் பெயிண்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வர கர்ல்ஸ், லீவ்ஸ், ஸ்டெம் எல்லாத்துக்கும் வந்து இந்த லைட் க்ரீன் பெயிண்ட்டை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு டார்க் க்ரீன் எடுத்திருக்கேன். டார்க் க்ரீன் வச்சு எல்லாத்துக்கும் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லா லீவ்ஸ், ஸ்டெம் எல்லாத்துக்கும் வந்து அவுட்லைன் கொடுத்தாச்சு. இப்போ கடைசியாக நம்ம பண்ண போகிற வேலை தான் இந்த ஹோம் டெக்கரை ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக மாற்ற போகுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு அக்ரலிக் பெயிண்ட். ஸோ இதை வச்சு நீங்கள் லீவ், கேர்ல், ஸ்டெம் இது மூணுக்கும் வந்து நல்லா அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் பாட்டிலோட டாப் போர்ஷனில் கொஞ்சம் கோல்டு பெயிண்ட் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஏதோ த்ரெட் கூட நீங்கள் சுற்றிட்டு அது மேலே கூட கோல்டு பெயிண்ட் அடிக்கலாம். அதுவும் இன்னும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இப்போது சென்டரில் சின்னதாக நீங்கள் ரெண்டு மூணு டாட்ஸ் கொடுத்துக்கலாம். அது இன்னும் நல்லா அழகாக அட்ராக்டிவாக எடுத்து கொடுக்கும். நம்மளோட கிளாஸ் பாட்டில் ஹோம் டெக்கர் ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் கூல் கேஸில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.